உங்கள் கைக்கு வர வேண்டிய சில்லறை காசுகளை இப்படி செய்தால் கட்டாயம் உங்கள் கையில் காசு சேரவே சேராது. காசு என்றால் 100 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டுகளை தான் பத்திரமாக எடுத்து வைக்க வேண்டுமா? சில்லறையாக இருக்கும் 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்களை சேகரித்து வைக்க கூடாதா? நம்மில் நிறைய பேர் செய்யும் ஒரு தவறு என்னவென்றால், இந்த சில்லறை காசுகளை மதிக்காமல் என்றால் அதாவது அலட்சியமாகத்தான் கையாள்வோம். சில்லறை காசுகளை அதிகமாக சேமிப்பவர்கள் கையில் நோட்டும் அதிகமாக சேரும் என்பதுதான் சூட்சம் ரகசியமே அடங்கியுள்ளது. சரி, இந்த சில்லறை காசை வைத்து நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாமா? நிறைய பேர் கையில் கிடைக்கும் நோட்டுகளை பத்திரமாக பீரோவில் எடுத்து வைப்பார்கள். அதே அந்த நோட்டை கொண்டு போய் செலவு செய்து அதில் மீதம் சில்லறையை எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த சில்லறையை டிவியின் பக்கத்திலோ அல்லது கம்ப்யூட்டர் டேபிளிலோ பக்கத்திலோ அல்லது துணிகளின் இடுக்கிலோ அலமாரியில் விரித்து வைத்திருக்கும் பேப்பரின் அடியிலோ சொருகி விடுவார்கள். அந்த சில்லறை காசுகளை சரியான முறையில் பத்திரமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார்கள். உங்களுக்கு சில்லறை காசுகளை இப்படி ஆங்காங்கே சிதறி வைக்கும் பழக்கம் இருக்கின்றதா? இன்றிலிருந்து அதை பற்றி பாருங்கள். ஒரு உண்டியலில் காசை சேர்க்க தொடங்குவதாக இருந்தாலும் கூட அந்த உண்டியலில் முதலில் ரூபாய் நோட்டுகளை போடக்கூடாது. வட்ட வடிவத்திலிருந்து இருக்கும் நாணயங்களை போட்டால்தான் ராசி நமக்கு வந்து சேரும். முடிந்தால் அந்த உண்டியலில் 2 கல் உப்பை போட்டுவிட்டு அதன் பின் சில்லறை காசுகளை போட்டு பாருங்கள். செவ்வக வடிவத்தில் இருக்கும் ரூபாய் நோட்டுகளை விட வட்ட வடிவத்தில் இருக்கும் நாணயங்களுக்கு தான் பணத்தை அதிகமாக ஏற்கும் வசியம் தன்மை உள்ளது. இதற்காகத்தான் செவ்வக வடிவத்தில் இருக்கும் ரூபாய் நோட்டுடன் 1 ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைப்பார்கள். 101, 201, 101 என்று உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு டப்பாவில் காசு சேகரித்து வைப்பதாக இருந்தாலும், உண்டியலில் காசு சேர்த்து வைப்பதாக இருந்தாலும், அதனுடைய வடிவம் முடிந்தவரை வட்ட வடிவமாக இருக்கும் டப்பாவிலே உண்டியலிலோ காசு சேர்க்க தொடங்குங்கள். குறிப்பாக உங்கள் வீட்டில் பயன்படுத்தாமல் மரக்கா என்று சொல்லுவார்கள் அல்லவா, 1 படி 1/2 படி, இதில் கூட சில்லறை காசுகளை செய்து வைத்தால் நல்ல ராசி கொடுக்கும். அந்த சில்லறை காசுகள் ரூபாய் நோட்டை போட்டு வைக்கலாம். நிச்சயம் உங்களது சேமிப்பு இரட்டிப்பாகும் என்பதில் சந்தேகம் கிடையாது. சிலரெல்லாம் வீட்டில் சில்லறை காசுகள் அதிகமாக இருந்தால் அந்த சில்லறை காசுகள் சீக்கிரம் செலவாகிவிடும் என்று அந்த காசை எல்லாம் கடைகளில் கொடுத்து விட்டு நோட்டுகளாக மாற்றி வைத்துக் கொள்வார்கள். முடிந்தவரை இதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் எவ்வளவு சில்லறை காசுகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ரூபாய் நோட்டுகளும் மேலும் மேலும் சேரும் என்பதுதான் உண்மை. இப்படி எல்லாம் சொன்னால் கட்டாயம் நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். உதாரணத்திற்கு, கோவில் உண்டியலில் நோட்டை விட அதிகமாக சில்லறை காசுகள் தானே சேர்க்கும். இறைவனுக்காக வீட்டில் உண்டியல் வைத்தால் அதில் நம் முன்னோர்கள் சில்லறை காசை போட்டுதான் அதிகமாக சேர்த்து வைப்பார்கள். இப்படிப்பட்ட உண்டியல்களில் காசு மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? எவர் ஒருவர் தன் கையில் இருக்கும் சில்லறை காசுகளை அனாவசியமாக அலட்சியமாக ஆங்காங்கே வைத்து சிதற விடாமல் சேகரித்து அந்த சில்லறை காசுகளும் மொத்தமாக சேரும் போது ஒரு பெரிய தொகையை கொடுக்கும் என்ற பொறுப்போடு முறையாக மதிப்பு கொடுத்து எடுத்து வைக்கின்றார்களோ அவர்களுடைய கையில் நிச்சயம் காசு தங்காமல் இருக்கவே இருக்காது. நீங்களும் சில்லறை காசுகளை அனாவசியமாக உங்கள் வீட்டில் ஆங்காங்கே வைக்கும் பழக்கம் இருந்தால் அந்த பழக்கத்தை இன்றிலிருந்து மாற்றிதான் பாருங்களேன். அடுத்த 3 மாதம் கழித்து உங்களின் சேமிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்களே சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இதில் எந்த அளவுக்கு உண்மை உள்ளது என்பது உங்களுக்கே புரிந்துவிடும். காசை சேர்ப்பதற்கு இது ஒரு நல்ல தந்திர முறை. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க, வேணாம்னா விட்டுவிடுங்க. நன்றி.